back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா fruit cake தான் பார்க்க போறோம். சோ இந்த சம்மருக்கு சூப்பரான ஒரு fruit cake. அதுவும் பசங்க எல்லாம் fruits சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம இந்த cake பண்ணி சாப்பிட வைக்க போறோம். இந்த cake எதுக்கு பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா நாளைக்கு எங்க டாடிக்கு birthday. சோ அவருக்கு ஹெல்தியான ஒரு cake பண்ணி தருவோமே அப்படி நம்ம ஃப்ரூட் கேக் வந்து பண்ண போகிறோம். அது நான் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறதுனா உங்களுக்கு காட்டுறேன். எனக்காக ரெண்டு அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து இந்த கேக் பண்ண போகிறோம். என்னோட அசிஸ்டன்ட்டை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். வாங்க வாங்க ரெண்டு பேர் வாங்க. ஒருத்தர் வந்து தாமு, ஒருத்தர் வந்து வெங்கடேஷ் பட். சரி, இவங்க வெங்கடேஷ் பட்டி, இவங்க தாமு புரி பூஜிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் செய்ய போகிறோம் கேக்கு. இவங்களுக்கு தான் என் அசிஸ்டன்ட். வாங்க, நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ரெண்டு பேர் சேர்ந்து நான் மேற்பார்வை பார்ப்பேன். இல்லை நானும் செய்வேன், ஆனால் இது பண்ண முடியாது வச்சுக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடுவுல தப்பு கிடையாது. தர்பூசணி வந்து எடுத்துக்கோம். நல்லா பண்ண போனோம். வீடியோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வெட்டிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து அழகழகா கட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி அழகா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தனியா இந்த மாதிரி வச்சு தண்ணியை கொதிக்க விட போற மூணு டம்ளர் தண்ணி உள்ள போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி கொதன் கொதி நிலையில வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சைனா கிராஸ் எடுத்து உள்ள போட போறோம். இப்படிதான் இருக்கும் சைனா கிராஸ் தான். பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. இது வந்து ஒரு கடல் பாசி. இதை வந்து நம்ம இதில் போட்டோம்னா தானாகவே மெல்ட் ஆகிடும். காட்டுங்க எப்படி இருக்குன்னு காட்டுவோம் பொதுமக்களுக்கு. இப்படி தான் இருக்குது. ஒரு மாதிரி கசமூசா கந்தல் போய் இதை வந்து இதுக்குள்ளே போட்டோன்னா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஓ அதுவே கரைஞ்சிருமா கேட்டுக்கோங்க. உங்களோட சின்ன பாஸ் சொல்லியிருக்காங்க தாமு சார். இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே நம்ம சர்க்கரை எடுத்து போட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நாங்கள் வந்து ஒரு கப் போடுறோம். ஓகேவா, நம்ம எவ்வளோ பங்கு போட்டிருக்கோமோ அதுலேருந்து ஒரு பங்கு சர்க்கரை நம்ம வந்து போடுறோம். இப்போ மூணு டம்ளர் தண்ணினா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இது நல்லா இப்படி கொதிச்சு வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறணும். ரொம்ப சுட சுட நம்ம வந்து ஊற்றுறோம்னா அந்த ஃப்ரூட்ஸ் மேலே வந்து ஊற்றுறோம்னா கசந்துடும். அதனால் லைட்டாக ஆறினோடனே ரொம்பவும் ஆறிடக்கூடாது, இறுகி போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறினோடனே நம்ம அடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கேக்க. செஞ்சு வச்சிருக்க சிரப்பை நம்ம கொஞ்சம் இதில் ஊற்றி நம்ம இப்போ அழகாக அந்த பாத்திரத்தில் டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃப்ளவர் மாதிரி டெக்கரேட் பண்ணலான்னு பிளான் போட்டு நடுவில் வந்து ஆரஞ்சு வச்சுட்டு அதை சுற்றி வந்து ஸ்ட்ராபெரி வச்சு அதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் ஃப்ரூட்டை நம்ம சுற்றி அழகாக வச்சுட்டு நான் அழகாக ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் ஷேப் மாதிரி வரணும். அப்போ தான் கேக் வந்து பார்க்க அழகாக இருக்குன்றக்காக கொஞ்சம் பிளான் பண்ணி முன்னாடியே பிளான் பண்ணி நான் கொஞ்சம் இந்த ஷேப்பில் வந்து வெட்டி நம்ம இதில் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்னாலுமே நம்ம வச்சுக்கலாம். இந்த ஷேப்புன்னு கிடையாது, நம்ம நேம் மாதிரி கூட எழுதலாம் கூட. குட்டி குட்டியாக நீங்கள் வெட்டி வந்து ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் சைடில் வந்து இந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும்னு நான் சைடில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம பண்ணி வச்சுருக்க கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃப்ரூட்ஸுமே ஒரு கேக் லேயர் மாதிரி அடுக்கி அடுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த சிரப்பையும் ஊற்றி ஃபில் பண்ண போகிறோம். அப்போ தான் அதை கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு தெரியும் அழகாக எடுக்கும்போது. ஸோ அழகாக இந்த மாதிரி அடுக்கிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ ஃபுல்லாக அந்த லேயர் கேக் மாதிரி கொஞ்சம் தடிமான லேயராக நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் உள்ளே போட்டு சிரப்பு மேலே ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம 5 hours வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா நீங்கள் வெளியில் கூட வைக்கலாம். பட் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டான ஒரு லெவலாக வரும். அசையாமல் ஆடாமல் அழகாக அதே போஸ்டில் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ 5 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஒரு கவுத்து கவுத்தி 4 தட்டு தட்டி எடுத்தீங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. பழங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் க்யூட்டாக கேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு வேற லெவல் சக்சஸ் ஆந்திருக்கு. நாங்க கேக் ரெடி பண்ணிட்டோம். மூணு பேரும் கோமாளி. இதுதான் கோமாளி. இது ஜெல்லியும் இது வெங்கடேஷ். இது கோமாளி. ஒரு ஒருத்தர் பேசுங்க. சொல்லுங்க. இது ஜெல்லி ஃப்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு. போக்குறதுக்கு வேற லெவல் இருக்கு. இப்ப நாங்க கஷ்டப்பட்டு செஞ்சு ஜெல்லி ஃப்ரூட் கீரைகள் போட்டுறாதீங்க. உயிர் கொடுத்து பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரூட் ஜெல்லி கேக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.